பழங்குடியின மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த அருள் தந்தை ஸ்டேன்சுவாமி காவல்துறை கஸ்டடியில் மரணமடைந்தார். வீழ்வதும் மடிவதும் போராளியின் இலட்சிய இலக்கு என்ற முழக்கத்துடன் அருள் தந்தை ஸ்டேன்சுவாமி நினைவேந்தல் நிகழ்வு கோவையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் பங்கேற்று அவர்களின் இரங்கலை தெரிவித்தனர். குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடி இனத்திற்காக பல விழிப்புணர்வு காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்பது நம் அனைத்தும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகும். இப்படி அவர் செய்த காரணத்தினாலே ஏதோ ஒரு நக்சல் இயக்கத்திற்கு தொடரக்கூடியவர் என்ற ஒரு முத்திரை பதித்து அவர் மீது வழக்கு போட்டு சிறை செய்தார். பழங்குடி மக்களுக்காக அவர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல போராட்டம் பல காரியங்களை அவர் செய்திருக்கிறார்கள். இதற்காக அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் என்ஐஆர் வழக்கு பதிவு செய்து அழைக்கப்பட்டு ஒரு நல்ல காரியம் செய்வதாலே நாட்டு மக்களுக்கு எந்த விதமான விழிப்புணர்வும் வந்துவிடக்கூடாது என்பது ஒரு சில ஆட்சியாளர்களுடைய எண்ணமாக இருக்கின்ற காரணத்தினாலே பல துன்பம் அவர் அனுபவித்து அவருடைய கடைசி காலத்திலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 84 வயது ஆகியும் கூட அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும், வெயில் கொடுக்கணும், உடல்நிலை மிக மோசமான சூழ்நிலையில் கூட மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு மதவரை பிடித்த பாஜக அரசால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதால் நான் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். காரணம், ஒரு 40 ஆண்டு காலமாக பழங்குடியின மக்கள் மலைவாழ் மக்களுக்காக பாடுபட்ட ஒரு சமூக நீதிக்காக ஒரு போராளி, வயது 84 கடந்திருந்தாலும் கூட கடந்த ஆண்டு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற மதவெறி பிடித்த பாஜக அரசால் ஒரு பொய் வழக்கின் கைது செய்யப்பட்டு 9 மாதமாக சிறையில் மிகவும் வயதை கூட பொருட்படுத்தாமல் அவரை கொடுமைப்படுத்தி இன்றைக்கு படுகொலை செய்திருக்கிறார்கள். அவருக்கு வயதின் முதிர்வின் காரணமாக அவருக்கு நடுக்க நோய் இருக்கிறது. அதை கூட அவரால் ஒரு தமிழ் தண்ணியை உடனடியாக அவரால் அனுப்பமையா ஒரு தண்ணியை அவர் அறந்து ஒரு தமிழர்கள் அறந்த வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு ஸ்டாம்ப் ஒட்டு குடிக்கிறதுக்கு அந்த தமிழர் குழுவன் கொடுக்குற கூட அந்த சிறைத்துறை அவருக்கு அனுமதி வழங்கவில்லை. இந்த படுகொலை, அதாவது மலைவாழ் மக்களுடைய அந்த இடங்களை எல்லாம் ஒரு கார்ப்பரேட் முதலாளிகள் அபகரிக்க முற்பட்ட போது கூட அந்த மக்களுக்காக ஒரு மிகப்பெரும் போராட்டத்தை நடத்தி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடிய ஒரு போராளி இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையிலிருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணையம் கூட இதை வன்மையாக கண்டித்திருக்கிறது. இது போன்ற செயல்களை தொடர்ந்து ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிற மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற மதங்களை குறித்த பாஜக அரசை உடனடியாக நாம் அப்புறப்படுத்துவதற்கு இந்த ஸ்டேன் சாமிகள் அவர்களுடைய நினைவு அஞ்சலி கூட்டத்தில் நாம் அத்தனைவரும் சமதப்பட்டுக் கொள்வதற்கு அன்போடு தெரிவித்து இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன். இந்தியாவில் திருச்சி ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்திலே பிறந்து பிலிப்பைன்ஸ் நாட்டிலே கல்வி அறிஞர் அங்கே பணியாற்றுகிற பொழுது அங்கே இருக்கிற ஏழை எளிய ஒழுக்கப்பட்ட விளிம்பினை சமூகத்திற்காக தன்னுடைய போராட்ட கருத்தை வடிவமைத்த ஐயா ஸ்டேன்சுவாமி அவர்கள் தாயகம் திரும்பியவுடன் வழக்கமான பங்கு தந்தை ஆற்றுகிற பணிகளை ஆற்றாமல் ஒழுக்கப்பட்ட நலிவடைந்த விளிம்பினை சமூக பழங்குடியின மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு இந்தியாவின் சேர்வுகாராவே வாழ்ந்திருக்கிறார். சேர்வுகாராவின் மரணம் துப்பாக்கியால் ஏற்பட்டது. ஸ்டேன்சுவாமி ஐயாவுடைய மரணம் அரச பயங்கரவாதத்தான் உள்ளிருந்து ஏற்பட்டது. ஏழை எளிய மக்களுக்கு எதிராக அரசு என்ன செய்தாலும் தவறு என்று சுட்டிக்காட்டிய பெருமையுடன் வாழ்ந்தவர்தான் ஸ்டேன்சுவாமி. குணாச்சட்டம் கலாச்சட்டம் எல்லாம் தாண்டி
2019 ஆண்டு யுஏபிஏ என்று சொல்லக்கூடிய உப்பா சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது இந்த அரசாங்கம். ஒரு மாநில அரசாங்கத்துடைய அதிகாரத்தை உட்பட்டது போலீஸ். இப்போ இந்த திருத்தம் என்னன்னா, இந்த என்ஐஏ அமைப்பு மாநில காவல்துறைக்கு சொல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் ஒரு மாநிலத்திற்குள்ளே புகழ்ந்து கைது செய்யலாம். இதான் திருத்தம். இரண்டாவது திருத்தம் என்னன்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபருக்கு ஜாமீனே கிடையாது. 5 ஆண்டு காலத்திற்கு அவர்கள் ஜாமீன் கேட்க முடியாது. இடம் திருத்தம் எவ்வளவு அயோக்கியத்தனமான திருத்தம். 84 வயது மூத்தவர், 84 வயது சமூக போராளி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை அவருடைய லேப்டாப்ல, ஒரே ஒரு வார்த்தை, சாமி அவர்கள் தன்னுடைய நண்பரிடத்திலே பேசுகிற போது செய்தியாளர்களுக்கு காமரே தோழரே, அந்த தோழரிடத்தில் சொல்லுங்கள் எந்த ஒரு வார்த்தை. இதுதான் குற்றம் கிராமம். இதை சொன்னது வந்து தேச விரோதம். கிறிஸ்தவ நல்லிணக்கத்தின் சார்பாக, கோவை மாவட்டத்தின் சார்பாக, அண்ணன் எனிக்கோ இறுதிராஜ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இங்கே ஃபாதர் ஸ்டேன்ஸ்வாமி அவர்களின் நினைவேந்த நிகழ்ச்சியானது கோவை மாவட்டத்திலே நடைபெறுகிறது. அதாவது சிறையில் வந்து ஒரு மனிதாபிமானி மற்ற முறையில் அவருக்கு பெயில் கிடைக்காம அவருக்கு வந்து ஒரு உணவும் கூட அருந்த முடியாத நிலையில் இருக்கின்ற ஒரு 85 வயது முதியவரை மிக மனிதாபிமான மற்ற முறையில் அவருக்கு பெயிலும் கூட கொடுக்காம அவருக்கு வந்து சிறையிலே அவர் வந்து இது பண்ணிட்டாங்க. அவர் மரணம் அடைகிற தருவாயிலும் கூட அவருக்கு வந்து ஒரு பெயில் கொடுக்கவோ இல்லை அவர் வெளியே வந்து அவரோட கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க எதுவுமே செய்யலை. அதாவது இந்திய நாட்டுக்கு எதிராக பேசிட்டாருங்கிற பொய்யான வழக்கில் தான் அவர் கைது செஞ்சுருக்கிறாங்க. எங்களோட கோரிக்கைப்படி அவர் வந்து மிகப்பெரிய தீவிரவாதியோ இல்லை மக்களை அவர் குண்டு வச்சு கொள்ளவோ இல்லை அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணவோ கூடியில்லை. மலைவாழ் மக்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அவர் போராடி இருக்காரு. அவருக்குன்னு குடும்ப புட்டின்னு எதுவுமே கிடையாது. அவர் இறை வாழ்க்கையை மேற்கொண்டவர். அவர் வந்து மக்களுக்காக அவர் சேவை செய்யணுங்கிறது தான் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு அவரை ஒரு தீவிரவாதி போல் சித்தரித்து அவர் ஏதோ மனுஷ குண்டு வெடிவச்சமாக பண்ண ஒரு சிம்பத்தி இது பண்ணிக்கிட்டாங்க. பட் அவர் என்ன பண்ணியிருந்தாலும் அவர் மனிதாபிமான முறையில் அவர் 85 வயது முதியவருங்கிற முறையில் அவருக்கான உரிய ஒரு மருத்துவ சிகிச்சை மற்றும் அவர் உணவு அருந்தக்கூடிய அந்த ஸ்ட்ராங் கேட்டிருக்கும் கூட அவர் ஒரு நீதிமன்றத்தில் போய் தான் அவர் வாங்க வேண்டிய சூழ்நிலை, அதுக்கு அனுமதி பெற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதை நீங்கள் வந்து கொடுத்துருக்கலாம். அதுக்காக அவர் இரங்கல் நினைவாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நாங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்டேன்ஸ்வாமி வந்து புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் இனிமேல் 10,000 ஸ்டேன்ஸ்வாமிகளோடு உருவாகலாம். இனிமேல் வந்து நாங்கள் மனிதர்களுக்கு சமூக போராளி அவர் எங்களுக்கு விதத்திற்கெல்லாம் வந்து மக்களுக்காக போராடுங்கள் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம்.